அனைவருக்கும் வணக்கம். காவல்துறை பணியிடமான எஸ்ஐ தேர்வுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கு தேவையான ஆவணங்கள் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காவல்துறை பணியிடமான எஸ்ஐ தேர்வுக்கு வந்து மார்ச் 8 முதல் இன்று முதல் நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பித்துக்கலாம். அதோட வெப்சைட் லிங்க் வந்து www.tnusrb.com. இந்த வெப்சைட்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை வைத்து நீங்கள் லாக்இன் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேரிட் ஸ்டேட்டஸ், உங்களோட அங்க அடையாளங்கள், நேஷனாலிட்டிஸ், ஆதார் நம்பர், ஃபாதர் நேம் மற்றும் மதர் நேம், இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி, ரிலிஜன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதைப்படி இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ், 12th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் மற்றும் டிகிரி விவரங்களை குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த இயர்ஸ் பாஸ் பண்ணிங்க அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் மற்றும் டிகிரி மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட் அல்லது ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு 30 KB 600 KB வரை இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், மேலும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், NCC, NSS இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ வந்து 11 KB 30 KB வரை JPG ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிக்னேச்சர் வந்து 5 KB 10 KB வரை JPG ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு விண்ணப்ப கட்டணம் வந்து 500 ரூபா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் PDF ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றும் உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக மார்க் உண்டு. நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.